ஹலோ வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வெல்கம் டு ஸ்டினி பிளாக்ஸ். இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறது மிக்க மிக்க மகிழ்ச்சி. என்னோட பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே பெரிய 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 தேங்க்ஸ். இன்ஸ்டாகிராம்லலாம் விஷஸ் மெசேஜ் தெரிவிக்க விட்டீங்க சீரியஸாக. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய மெசேஜ் பெண்டிங்னு இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 300 மெசேஜுக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் எப்படியாச்சும் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஒன் செகண்ட், விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக தேவை. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி யார் இருக்காங்கன்னு வந்து பார்த்திங்களா, ஷார்க். எஸ், ஷார்க் இஸ் பேக் டு அவர் கேங். சிபிஎல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்க் ஸ்டிக்கரை ரேப் பண்ணியாச்சு. இந்த சிபிஎல்ல நம்ம ஸ்டிக்கரை எப்படி ரேப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே போயிட்டு அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ ரேப் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஸ்டிக்கரோட குவாலிட்டி, இந்த ஸ்டிக்கரோட கலர் பஞ்சு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டிக்கர் பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎலுக்கு சூப்பராக செட் ஆயிடுச்சு. கலர் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ வித் ஆஷ் மிக்ஸ்டு கலர், இது பார்க்கத்தையே செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2015 மாடல், ரெட் வித் ஒயிட் கலர் தான் இந்த பைக்கோட ஒரிஜினல் கலர். ஸோ இந்த கலருக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு ஷார்க்கு, நம்ம தூரத்துலேருந்து பார்க்கலாம். ஸோ கலரோட பஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியுது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபேட் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப பழ வண்டியில், அதனால வந்து பார்த்திங்கன்னா வண்டி லைட்டாக ஃபேட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் அந்த பிளாக் பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் டல்லாக தெரியுது. மிச்சபடி பஸ் நம்ம ஸ்டிக்கர் பண்ண பார்ட்ஸ்லாம் பாருங்கள், நல்லா பிரைட்டாக தெரியுது. கலரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கஸ்டமைஸ் பண்ணுது, நான் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கரை முழுக்க முழுக்க கஸ்டமைஸ் பண்ணேன். கலர் பாருங்கள், கலரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் வந்து ஆட் பண்ணியிருக்கிறது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் கிராஃபிக்ஸ். ஸோ கிராஃபிக்ஸ்லாம் நல்லா பஞ்சியாக தான் இருக்குது. ஷார்க்கு எக்ரி அப்படியே கடிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிராஃபிக்ஸ் இருக்குது. ஷார்க்கோட பல் லைட்டாக வெளியே வந்துட்டுது, அதனால தான் பாருங்கள் மேலே பல் செட்டு போட்டிருக்கோம். அப்படியே உள்ளே வச்சுக்கோ, ரொம்ப வெளியே விட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவங்களோட கிராஃபிக்ஸ், இந்த ஸ்டிக்கர் எங்கே வந்து பார்த்திங்கன்னா A4H மோட்டோ டெக்கல்ஸ், அவங்கள பற்றி நம்ம அப்புறம் வச்சலாம் லாஸ்ட்டில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா HRC ஹோண்டா ரேசிங் கிளப் கொடுத்துருக்காங்க. டேங்க் மேலே வந்து பார்த்திங்கன்னா சில கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கலர் அண்ட் குவாலிட்டி எல்லாம் பக்காவாக பஞ்சியாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப தேடணும் கலரு, ஒயிட் வித் ரெட் காம்பினேஷன் வர. நம்ம டார்க் ப்ளூ கலரும் போட முடியாது, டார்க் ப்ளூ கலர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெட்டுக்கு வந்து எடுக்காது. அதனால் டார்க் ப்ளூ நாங்கள் போடலை. யோசித்தோம், நிறைய யோசித்து தான் பண்ணோம். ஏன்னா வந்து ஃப்ரெண்டு வர பயந்துகிட்டே இருந்தான் ஸ்டிக்கர் போட்டால் அந்த பைக்கு எடுக்குமா எடுக்குமான்னு சொல்லிட்டு. ஏன்னா பழைய பைக் வரையுது, அதனால தான் யோசிச்சு யோசிச்சு கலர் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணோம். ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா சேம் அதே ஷார்க்கு தான். வேறு ஷார்க்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சோம், பட் ஆனால் வேணாம், நம்ம காட்டுறோம்னா கூட நம்ம பாப்பாய்க்கு போட்டோம் பார்த்திங்களா, அந்த பக்கம் வேறு பாப்பாய், இந்த பக்கம் வேறு பாப்பாய் போடலாம். பட் ஷார்க்குனால வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் ஒரே பேட்டை நம்ம ஷார்க் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேம் இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஷார்க்கு, சேம் அதே வந்து பார்த்திங்கன்னா A4H மோட்டோ டெக்கல்ஸ் அவங்களோட லோகோ. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா HRC இருக்காங்க. டேங்க் மேலே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஸ்டிக்கர் இல்லை. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஹோண்டா ரேசிங் கிளப். பார்க்கறதுக்கு வந்து வண்டி சீனாக இருக்குது, தூரத்துலேருந்து பார்க்கலாம் இருங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த ஷீல்டுக்கு தான். ஏன்னா அந்த இடத்துல அந்த ஷீல்டு ஒயிட்டாக இருக்குது, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காம்பினேஷன் வர மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் பண்ணணும். வேறு எதுனா மாற்றி பண்ணிட்டேன்னு வச்சுங்க, அது நல்லாயிருக்காது.
மெயின் ஃபோக்கஸே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஷீல்டு மேலே தான் வச்சோம். இந்த ஒயிட் ஷீல்டுக்கு காம்பினேஷன் கலர் ப்ளூ கலர் காம்பினேஷன் இருக்கா, சரி லைட் ப்ளூ வித் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிமெண்ட் கலர் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் நாங்கள் எடுத்துருக்கோம். எப்படி இருக்குது ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுங்கள். ஸ்டிக்கர் வீடியோ நம்ம சேனலில் நிறைய போட்டேன், இதுக்கு மேலே ஸ்டிக்கர் வீடியோ நான் போட போகிறதில்ல சீரியஸாக, ஏன்னா எக்கச்சக்க ஸ்டிக்கர் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்டாச்சு. இதுக்கு மேலே என் பைக்லேயும் ஸ்டிக்கர் மாற்றுறதா சுத்தமான ஐடியா இல்லை. இன்னும் ஒரு வருஷத்துக்கு பாப்பாய் தான். நிறைய பேர் கேட்டிங்க ப்ரோ எப்போ ப்ரோ அன்ட்ராப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அட பாவீங்களா இப்போ தான் போட்டேன், நல்லா இருக்குது, பிடிச்சி இருக்குது, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு செம்மையாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் கூட இது இருக்கும் பாப்பாய் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலை. ஸோ எல்லாமே சூப்பராக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பாப்பாய் பிரிக்கிறதா இல்லை. அந்த ஸ்டிக்கர் எங்கே வாங்கினேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்ம பாப்பாய் பண்ணி கொடுத்தாங்க பார்த்திங்களா, அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆர்ட் ஃபார் ஆட்டோமோட்டிவ் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ரெடி பண்ணுவாங்க. முழுக்க முழுக்க கஸ்டமைஸ் ஸ்டிக்கர் தான். ஸோ உங்களுக்கு இதுமாரி கஸ்டமர் ஸ்டிக்கர் என்ன தேவைப்பட்டுனா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் தரேன், நீங்கள் போய்ட்டு காண்டாக்ட் பண்ணி இதுமாரி நல்ல ஸ்டிக்கர்ஸ் வாங்கி ஒட்டிக்கலாம். குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதோட நம்ம ரெண்டாவது ஸ்டிக்கர் அவங்களுக்கு வந்து வாங்கி ரேப் பண்ணுறோம், அந்தளவுக்கு சூப்பராக பண்ணித்தராங்க. கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா அப்புறம் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ண ரிப்ளையோ பண்ண மாட்டாங்க அந்த ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் வருதான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்களாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டே பேர் தான் இருக்காங்க டீமில், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ரிப்ளை வந்திருக்கும். கால் பண்ணி கேளுங்கண்ணா, வாட்ஸ்அப் நம்பர் ஒன்றா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கால் பண்ணி கேளுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஷார்க். இந்த ஷார்க் இன்மேட்டில் நம்ம கூட ட்ரிப்பு வரும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், ஏன்னா இன்னைக்கு மேலே ட்ரிப்பு வரேன்னு சொல்லியிருக்கேன் என்னோட ஃப்ரெண்டு. இத்தோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிடுறேன். ஷார்க் ஒன்று தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஃபைனலாக வந்துட்டேன் அப்படின்னு வாயால் சொல்லி பார்க்கலாம். சொல்ல மாட்டியா? சரி, வாயை முடிக்கும்.